Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சேனல் அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பேன், அதோட ரிவ்யூஸும் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே நியூ ஐட்டம்ஸ் அண்ட் நியூ கலெக்ஷன்ஸாக இருக்கும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுவுமே எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான். இதில் மேபி நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் ஆர்கனைசர். இது ஓவர் த டோர்னு சொல்லுவோம், அதாவது இந்த மாதிரி ஹூக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே ட்ரில்லிங் போட வேணாம், ஆணி அடிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காக மெனக்கட்டு கஷ்டப்பட வேண்டாம், எதுவுமே நம்ம தொங்க விட முடியல. இப்போ நிறைய ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புரியும், ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நம்ம வீடு கொஞ்சம் வீணாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஓவர் த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிம்பிளி உங்களோட கிச்சனில், உங்கள் வார்ட்ரோப்பில், உங்கள் பாத்ரூமில், எங்கனாலும் உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அங்கே நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹேங் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எதுவுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் பாத்ரூம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கண்டிஷனர், ஷாம்பூஸ், ஷேவிங் க்ரீம்ஸ், லோஷன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களா, உங்களோட அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறமா பவுடர், ஸ்ப்ரே, லோஷன்ஸ், மாய்ஸ்சரைசர், அதுகளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிச்சன்லையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் எல்லா பக்கமே உங்களுக்கு ஃபுல்லாக வென்டிலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிச்சன் ஹேங்கிங்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட டிஷ்வாஷ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிஸ்டர் மசில் ஸ்ப்ரே, நெக்ஸ்ட்டு லிக்விட் ஜெல், இது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது என்னோட கிச்சனில். அப்படி விண்டோலேயே இது ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்ப இடம்லாம் அடைக்காமல் ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு 250 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ரேட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்கள் யாருக்கு இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மொபைல் ஸ்டாண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் யா எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், அதுவும் குழந்தைங்க கேட்கவே வேண்டாம், எப்போவுமே ஃபோன் பார்த்துட்டு தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, எல்லா சாப்பாடுமே ஃபோனில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோன் ஹோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது இப்படி வரமா வச்சுட்டு உங்கள் மொபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் இப்படி வச்சுட்டா போதுங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மொபைல் ஹோல்டராகவே அது மாறிடும். அதுவும் போக இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுனால உங்கள் கிட்ஸுக்கு மடியில் அப்படியே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வச்சுட்டே சாப்பிட்டுட்டு மொபைலில் வாட்ச் பண்ணிக்கலாம். எதுவும் வேஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இன்கேஸ் இது நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். கிச்சனில் நம்ம வந்து இதை யுடென்சில்ஸ் ஹோல்டர், அதாவது நம்ம ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் இதை டிஸ்பிளேக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிவி கிட்ட டிப்போ மேலே நீங்கள் இந்த ஸ்டாண்டை வச்சு மேலே மொபைல் பிளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரிமோட் ஹோல்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லாவே யூஸ் பண்ணி கழுவலாங்க. இந்த டிட்டாச்சபிள் தான். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பீஸாகவே இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக இருக்கும், இது ஒரு பவுலாகவும் இருக்கும். இதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை இதிலே வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப கிட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய பேருக்குமே இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். மேபி இது இப்போ ரேட் எவ்வளோன்னு தெரியல, நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் இல்லாத கலெக்ஷன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கேடின்னு சொல்லுவோம், நிறைய கேடி யூஸ் பண்ணுவோம், மெட்டல் கேடி இதெல்லாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர்,
ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக பிக் பஸார் போயிருந்தேன். பிக் பஸாரில் தான் இது வாங்கியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட்டி ஆர்கனைசர்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம சோடாஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலான்ட்டு. ஆனால் நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நம்ம சிங்க் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம சிங்க் போர்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வைக்க வேண்டிய எல்லாமே இதில் நம்ம இதில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஒரு அசம்பிளாக இருக்கும். இல்லையா நம்ம டம்ளர்ஸ் யூஸ் பண்ணலாம், பார்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம், எதில் வேணாலும் நம்ம நம்மளோட இஷ்டம் தாங்க எதுவுமே யூஸ் பண்ணுறது. இதோட அவங்க ரேட்டு வந்து பிக் பஸார் ரேட்டு வந்து 199 போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபரில் எனக்கு வந்து 149 சம்திங் 50 rupees டீலில் எனக்கு இது கிடைச்சிருந்தது. உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது பிக் பஸார் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எல்லா பிக் பஸார்லேயும் அதே ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பேஸ்ட் ஸ்குவீசர். இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நான் ஒரு 5 to 6 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் பேஸ்ட் டிஸ்பென்சர் மாதிரி இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லே அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுது. கொஞ்சம் பேஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையவே பேஸ்ட் அதுலேருந்து ஸ்குவீஸ் ஆயிரும். கொஞ்ச நாளில் அந்த பேஸ்ட் வர்றது ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இது வந்து மேனுவல் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம எடுத்துருவோம். இது வந்து ஒரு 2-piece செட்டு. இது ஒன்றும் அதை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு சக்ஷனோட ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் 99 rupees. இதில் வந்து பேஸ்ட் நம்ம மாட்டி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது நம்மளே தான் பேஸ்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு பேஸ்ட் நிறைய ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கவலையே வேண்டாம். இப்போ நம்ம அதில் ஒரு டெமோ பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து இந்த ரொட்டேட்டிங் ஒன்று இருக்குது. இந்த ரொட்டேட்டிங் இதை ஃபஸ்ட்டு நம்ம நேராக இப்படி வச்சுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பொசிஷனை நம்ம இதில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்குவோம். அந்த கேப் இருந்துச்சுல உள்ள, அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இதை உள்ள தள்ளிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்த வந்து இது கொஞ்சம் மூவபிளா இருக்கும் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அதை அப்படியே இழுத்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா நல்லா இழுத்துக்கிறோம். கொஞ்சம் பேஸ்ட் காலியாக காலியாக அப்படி உள்ள ரோல் ஆகிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாத்ரூமில் வந்து சக்ஷனோடு இருக்கிறதுனால சக்ஷன் அடிக்கடி கீழே விழுந்துரும்னு பயப்பட வேண்டாம். சக்ஷனை வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சக் பண்ணிவிட்டு இதை மாட்டி விட்டுட்டீங்கன்னா இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்கள் பாத்ரூம்லேயும் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்காது. இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல் ரோல் வர்றதுனால கொஞ்சம் கூட பேஸ்ட்டு வேஸ்ட் ஆகாமல் வருங்க. இப்போ பாருங்கள் நேற்று தான் எனக்கு காலியாச்சு அந்த பேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துருக்குன்னு, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப காலியாயிடுச்சு. அதாவது சாரி, ரொம்ப காலியாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே காலியாயிடுச்சு, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்லிக் பீலர். இது கார்லிக் பீலர், இது பார்க்கறதுக்கே ஒரு கார்லிக் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நிறைய பேர் வச்சுருப்போம் கார்லிக் பீலர். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி அது ஒரு நார்மல் மாடல், எல்லாருமே வச்சுருப்போம். ஆனால் இந்த கார்லிக் பீலர் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்துச்சு. ஆக்சுவலி இது நான் வந்து ஹாப்ஸ்காட்சில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து நான் இது வாங்கி ஒரு 5 years மேலே ஆச்சு. சார் எனக்கு ரேட்டு தெரியல. ஆனால் இப்போ எங்கேயும் அமேசான் இல்லை வேறு சைட் எங்கேயும் லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் தான். ஸோ உங்களுக்கு இது பிஞ்சு போயிடும் அப்படின்லாம் எந்த பயமும் பட தேவையில்லை. அந்த நான் சொன்ன அந்த நார்மல் இது வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். அது ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான்ங்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றின பயமே வேணாம். இது நல்லாவே ரோல் பண்ணும். இதுக்குள்ள நம்ம கார்லிக்கை வச்சுட்டு நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணும் போது அந்த தோல் ஃபுல்லாக அந்த பீல் ஃபுல்லாக உள்ளே தான் நின்றுக்கிறோமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவ்ஸ் அந்த பல்லு மட்டும் கார்லிக் பல்லு மட்டும் வெளியில் வரும். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இது இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் ஆர்ட். இதுதான் அது.
இந்த ஸ்கிராப் ஆர்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர்ட்ட மாடுலர் கிச்சன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மாடுலர் கிச்சன் தான் வச்சுருப்போம். இப்போ மாடுலர் கிச்சனில் நீங்கள் உங்கள் கபோர்டு ட்ராஸ் எதுலனாலும் இதை வந்து நான் ஓவர் த டோர் சொன்ன மாதிரி இதுவும் ஓவர் த டோர் தான், அந்த இதில் ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது எப்படி நமக்கு வேஸ்ட் இருக்கும், வெஜிடபிள் பீல்ஸு, ஆனியன் பீல்ஸு, இந்த வெங்காயத்தோல், இந்த மாதிரி வெள்ளப்பூடு தோல் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஈஸியாகவே, இது ஒரு டஸ்ட்பின் தாங்க, ஈஸியாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இதில் வந்து ப்ரஷ்ஷும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது இந்த இடத்துல இப்படி ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம இப்படி எடுத்துட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணிட்டு டஸ்ட்டு ஃபுல்லாக அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரஷ்ஷும் இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பேர் ஸ்க்ராப் ட்ராப்பர், கொஞ்சம் பிராண்டட் தான். இதுவும் நான் ஹப்ஸ்காட்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவே இப்போ கம்மி ரேட்டில் அமேசான் இங்கே எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல கிடைக்கிது, அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்க்ராப் ட்ராப்புக்கும் இந்த ஆனியன் சாரி கார்லிக் பீலருக்கும் ஒரு சின்ன டவம் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்க்ராப் ஆட்டை வந்து இந்த மாதிரி ட்ரா இருக்கிற சைடில் நான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராப் ட்ராப்பை எடுத்து நான் சொன்ன இந்த ஸ்பேஸில் வச்சு இப்படி இதில் மாட்டி விட்டுறணும். பாருங்கள், மாட்டிட்டு நம்ம இப்போ ட்ரா வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இப்படி தான் இருக்கும் அது. இங்கே பீல்ஸ் இந்த ஸ்லாப்லேருந்து நம்ம பீல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இதில் மூவ் பண்ணி இதில் தள்ளி விட்டுட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்க்ராப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்லிக் பீலேவும் உங்களுக்கு நான் இதை பீல் பண்ணி அந்த பீல்ஸை ஃபுல்லாக இதில் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளப்பூடு எடுத்து அதுலேருந்து நம்ம இப்போ அதுலேருந்து ஒரு பல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளப்பூடு பல்லை நான் வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு எப்பையும் போல நம்ம அந்த நார்மலாக வச்சுருக்கோம்ல கார்லிக் பீலர், அது மாதிரி இதை வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ப்ரெஸ் உள்ளேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ளோஸ் மட்டும் நமக்கு வெளியில் கிடைக்கும். பண்ணியாச்சு, இப்போ பாருங்க. நீட்டாகவே நமக்கு க்ளோஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த பீல்ஸை ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்க்ராப் ட்ராப்பில் எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷாலே கூட செய்யலாம். பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் கலெக்ட் பண்ணுறேன், அப்படியே இந்த ஸ்க்ராப் ட்ராப்பில் நம்ம பண்ணிடலாம். இங்கே வந்து ஈஸியாகவே அது கலெக்ட் ஆயிரும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கார்லிக் பீலர் வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே நல்லாவே இருக்கும். இன்னைக்கு அந்த வெள்ளப்பூடு சரியில்லை, அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் மாய்ஸ்டியாக இருந்துச்சு, அதனால தான். இல்லாட்டி சூப்பர்பாக பீல் பண்ணிட்டு அந்த க்ளோ மட்டும்தாங்க வெளியில் வரும். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸோட உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.